கலெக்டர் இப்ப வந்துருவாரு, எல்லாரும் டிக்கெட்டும் எடுத்து கையில கொடுங்க. ஆன்டி, ராஷ்மிகா ஆன்டி, என்னோட டிக்கெட் இங்க வச்சிருக்கேன். என்ன அதிசயமா வந்து ரொம்ப நல்லவ மாதிரி கொடுத்துட்டு போறா. சரியில்லையே. எல்லாரும் டிக்கெட் வச்சிட்டீங்களா? என்ன டயனா நீ வச்சிட்டியா? இன்னும் ஒரு டிக்கெட் மட்டும் யாரும் வைக்கல போல இருக்கு. யார் அது? சீக்கிரம் வைங்க வந்து. 8 டிக்கெட் தான் இருக்கு, இன்னொரு ஒரு டிக்கெட் வந்து வைங்க. 8 டிக்கெட்டா? 10 டிக்கெட் தானே அத்தை. ஐஸ் பாப்பாக்கு டிக்கெட் கிடையாது, அப்புறம் மீரா அப்புறம் தேனு பாப்பாக்கு வந்து அரை டிக்கெட்டு, அதனால இன்னும் ஒரு டிக்கெட் தான் பாக்கி. 8 டிக்கெட் தான் இருக்கு, 9வது டிக்கெட். டேய் ஜாக், நீ தான் வைக்கல போல இருக்கு. என்ன தேடிட்டு இருக்க பேங்க்ல? பிடிஆர் இப்ப வந்துருவாரு, வந்தோடனே கேப்பாரு. அந்த டைம் தேடிட்டு இருக்காத, டக்குன்னு வந்து வை. தேடிட்டு இருக்கல, எடுத்துட்டியா? டேய் என்ன இங்க வச்ச? உள்ள தேடிட்டே இருக்கே, இவ்வளவு நேரமா இவ்வளவு நேரமா கிடைக்காம இருக்கு. தள்ளு, எப்படி கிடைக்கும்? நான் தான் ஆட்டையை போட்டு எங்க மம்மி பேக்ல வச்சிருக்கேனே. இன்னைக்கு டிக்கெட் செக்கர் வருவாரு, உன்னை தூக்கி வெளியில போடுவாரு. ஐயோ கேட்கல போது. அண்ணா என்ன, நான் டிக்கெட்டே காணும், இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்க. டிக்கெட் செக்கர் வந்தாருனா கண்டிப்பா உன்னை வெளியில போக சொல்லிடுவாரு. இப்ப என்ன பண்றது? இல்லைன்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குமே. நான் பயப்படாத, ஏதாச்சும் பண்ணலாம். ஹே கேட்டி பர்சஸ், பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து சத்தம் வரலையா? ஒருத்தர் வித்தியாசமா கூவிட்டு வித்துட்டு இருக்காரு. அந்த பேக் எடுத்து கொடுங்க, எனக்கு காசு வேணும், நான் வாங்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த பேக் எடுமா. அப்படியே உட்காந்துருக்காளுங்க பாருங்க. தள்ளுங்க, நானே எடுக்கிறேன் பேகை. பசங்களா, உங்களுக்கும் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, ஓகேவா? இங்க என்ன, ஏதோ டிக்கெட் இருக்கு. யாரோட டிக்கெட்டு? என் டிக்கெட் தான் என் கையில இருக்கே. ராஷ்மிகா, இது யார் டிக்கெட்னு பாரு, என் பேக்ல இருந்துச்சு. ஆண்டி ஆண்டி, அப்பாடா, அது என்னோட டிக்கெட் ஆண்டி, அது தொலைஞ்சு போச்சு ஆண்டி. என் பேக்ல வச்சு, உங்க பேக்ல எப்படி வந்துச்சுன்னே தெரியல ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இது இந்த கேட்டி வேலையா தான் இருக்கும். கேட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்கே, நீ தான் என் பேக்ல வச்சியா? என்னடா நீங்க எப்ப பாரு என்னையும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா, கீழே ஒரு டிக்கெட் கிடைச்சதுமா, அது நான் தான் உங்க பேக்ல வச்சேன். அது ஜாக்கோட டிக்கெட்னு தெரியாதுமா? ஓ, பர்சஸ் நீ வச்சியா? சரி சரி, ஜாக்க நான் பயப்படாத, நல்ல வேலை தொலையல, கீழே இருந்துச்சா. பர்சஸ் தான் எடுத்து என் பேக்குள்ள வச்சிருக்கா, சரியா? பயப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்யூ பர்சஸ். இத கண்டிப்பா கேட்டி தான் பண்ணிருப்பா, இது எல்லாருக்கும் தெரிய வந்ததுன்னா 3 டேஸ் ஸ்பாயில் ஆயிரும். நல்ல வேலை நம்ம தான் எடுத்தோம்னு சொல்லி கேட்டிய தப்பிக்க வச்சிட்டோம். என்ன பண்றது, தங்கச்சியாச்சே. ஜில்ஜிலே குல்குலே, ஜில்ஜிலே குல்குலே, ஜில்ஜிலே குல்குலே, மா ஜில்ஜிலே குல்குலே வேணுமா? ஜில்ஜிலே குல்குலேனா என்னன்னு? ஜில் ஜிலுன்னு ஜூஸும் குழு குழுன்னு ஐஸ் ஒன்னாமா இருக்கு, அதுதான் ஜில் ஜிலே குழு குழு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வித்தியாசமா கூவறீங்கன்னு. அண்ணே எனக்கு ஒரு ஜிலுஜிலே வேணும். ஜிலுஜிலேல என்ன இருக்கு? ஜிலுஜிலேல பார்த்தனா கோகோ கோலா இருக்கு, பைனாப்பிள் ஜூஸ் இருக்கு, மில்க் ஷேக் இருக்கு, தண்ணி பாட்டில் இருக்கு, அப்புறம் இந்த ஜூஸ் எல்லாமே இருக்கு. பெரிய கோகோ, சின்ன கோகோ, உனக்கு எது பாப்பா வேணும்? எனக்கு ஒரு பைனாப்பிள் ஜிலுஜிலே. இந்தா பாப்பா பைனாப்பிள் ஜூஸ். அங்கிள் எனக்கு ஒரு பெரிய கோக் கொடுங்க. இந்தா பாப்பா பெரிய கோக்கு, ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்கேன் பாரு, பார்த்து கீழ கீழ குட்டிராத. அண்ணா எனக்கு ஒரு குட்டி கோக் கொடுங்க. இந்தா தம்பி சின்ன கோலா, இந்தா புடிங்க, பார்த்து புடி. எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஆமா ஆமா, எங்க 3 பேருக்கும் குலுகுலே வேணும். ஆமா அண்ணே, மிச்ச பேர் வாங்காத எல்லாருக்கும் வந்து ஐஸ்கிரீமே கொடுத்துருங்க. என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்க. ஹே ஸ்லீப்பிங் பியூட்டி சில்க், எந்திரி, இங்க பாரு, நாங்க போண்டா ஐஸ்கிரீம் நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கோம், நீ தூங்கிட்டே இருக்க. அட போப்பா, எந்திரிக்கவே இல்ல. இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் தான் இருக்கு, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்கு. ஸ்ட்ராபெரி போட்டு வேணாமா? சரி விடுங்க. இங்க இருக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்கு. இந்த பாப்பா உனக்கு வேணுமா? இந்த புடி கைய புடி. அண்ணே ஒரு பிஸ்தா ஐஸ்கிரீம் எங்கிட்ட கொடுங்க. ஹே டயானா, சளி பிடிக்கிறதுக்கா ரெண்டும் வாங்கியிருக்கேன், சரி பார்த்து சாப்பிடு. இதுல ஒரே ஒரு குச்சி ஐஸ் இருக்கு, இது யாருக்கு வேணும்? ஒன்னே ஒன்னு இருக்குன்னா அது எனக்கு மட்டும்தான், கொடுங்க அங்கிள். ஸ்ட்ராபெரி டூவெட் இருக்கு, இது யாருக்கு வேணுமா? இன்னக்கா இந்த பாப்பா பார்த்து புடி. அந்த வெனிலா கோன் ஐஸ்கிரீம் எங்கிட்ட கொடுங்கனே, நானும் ஐஸ் பாப்பாவும் சாப்பிடுறோம். இந்த பாப்பா சாப்பிடு. ஏ இந்த சண்டே ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு, ஸ்ட்ராபெரிஸ்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவல்ல இருக்கு. ச்சே, நம்ம அது வாங்கி இருக்கலாம்.
மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இதுவும் சூப்பரா இருக்கு. ஸ்ட்ராபெரி அண்ட் பிஸ்தா ஃப்ளேவர். அம்மா இந்த ப்ளூபெரி ஐஸ்கிரீம் மீராட்ட கொடுங்க. மீரா இந்தாமா. ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்குல்ல, செம்ம ஜாலியா இருக்கு இப்படி சாப்பிடுறது. ஐஸ் குட்டியும் ஜாலியா என்ஜாய் பண்றா. டிக்கெட் செக்கிங், டிக்கெட் செக்கிங், டிக்கெட் கொடுங்க. எல்லாரும் லேட் பண்ணாம உங்க டிக்கெட் எல்லாத்தையும் காட்டுங்க. நல்ல வேற மீரா, இந்த டிக்கெட் கிடைச்சது இல்லாம இருந்தா என்ன ஆயிருக்கும். கை கொண்டு வச்சிருக்கீங்க, கைய ஜன்னல விடாம பாத்துக்கோங்க. ஓகே சார். டிக்கெட்டை ஒழிச்சு வச்சுட்டு எப்படியாவது இவங்களை வெளியில துரத்தி விட்டுறலாம்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இவங்களை சும்மா விடக்கூடாது, அடுத்து ஏதாவது தரமா பிளான் பண்ணி இவங்களை மாட்ட வைக்கணும். ஹலோ சிட்டிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னன்னா, இந்த டீம்ல வர கை குழந்த பேரு என்ன? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா tinyshow18@gmail.com மெயில் பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.